தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி தேர்தல் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அடுத்த கட்டமாக மாவட்டம் வாரியாக எங்களுடைய பொதுக்கூட்டங்கள், போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் நடக்க இருக்கிறது. மாநாடுகள் நடத்த இருக்கிறோம். யாருடன் கூட்டணி அப்படிங்கிறதை தலைவர் அவர்கள் நிச்சயம் அறிவிப்பாங்க. பத்திரிகையில் நான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி பார்த்தேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அழைப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லோரும் எழுதியிருந்தீங்க. அதற்கு நான் வந்து தெளிவாக ஒரு பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் யாருடனும் கூட்டணி இல்லை என்பதை தலைவர் அவர்கள் அன்னைக்கு அறிவித்தார். அது தேசிய ஜனநாயக கூட்டணியா இல்லை அதிமுகவா, இன்றைக்கு வரைக்கும் நாம் வந்து எந்த கூட்டணியில் இல்லை. கூட்டணியில் இல்லாத பொழுது அவர்கள் எப்படி அழைப்பார்கள் அப்படின்றத நீங்கள் யோசித்து பத்திரிகை நண்பர்கள் அந்த கருத்தை பதிய வைக்க வேண்டும். இனி வரும் காலத்தில் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பதை நிச்சயமாக வெகு விரைவில் கேப்டன் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார் என்பதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதனால் அழைப்பு இல்லை அப்படின்றது தவறான ஒரு கருத்து. நாங்கள் கூட்டணியில் இல்லை என்பதனால தான் அவங்க அழைக்கலையே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக பதிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 7-8 மாதம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நடக்க போகிறது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன். நிச்சயமாக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேமுதிகவின் நிலை என்பதை நிச்சயமாக உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு நாங்கள் சொல்வோம். ஆனால் ஒரு விஷயம், இதுவரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ 40 தொகுதியிலையும் ஜெயித்தாங்க. அதற்கு பிறகு அதிமுக 38 தொகுதியிலும் திமுகவும் 38 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் எம்பிகளாக ஜெயித்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன இதுவரைக்கும் செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நான் எழுப்புகிறேன். வெறும் எம்பிகளாக டெல்லிக்கு போகிறாங்க வராங்களே ஒழிய தமிழ்நாட்டிற்கு வேண்டிய உரிமையை இதுவரைக்கும் 2 கழகங்களும் பெற்று தரவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக பதிய வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஊழல், கள்ளச்சாராயம், எங்கு பார்த்தாலும் தமிழகம் போதை தமிழகமாக மாறியிருக்கு. லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சாடிட்டுருக்கு. எல்லா பக்கமும் கனிம வள கொள்ளை மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வெறும் ரெய்டு போகிறாங்க, ரெய்டுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறதை மக்களுக்கு புரிய வைக்கிறது கிடையாது. இது போல் வெறும் தேர்தலுக்கான ஒரு ஆட்சியாகவும் தேர்தலுக்கான ஒரு அரசியலாக மட்டும் இல்லாமல் நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஜெயிப்பவர்கள் உறுதியாக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியான அந்த அலையன்ஸுக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த அலையன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இருந்த பேரை மாற்றிட்டு இப்போ இந்தியான்னு பேர் வச்சுருக்காங்க. பேர்கள் வேணால் மாறலாம். இங்கே சொல்கிற மாதிரி காட்சிகள் தான் மாறுது, ஆட்சிகள் தான் மாறுதே ஒழிய மக்கள் நிலை எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி பாருங்க, டெல்டா பகுதியிலேருந்து இப்போ எங்கள் மாவட்ட செயலாளர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கு 5.5 லட்சம் ஏக்கர் நிலத்திற்கு தண்ணீரின் நேரம் விட்டுருக்கணும். ஆனால் 1 லட்சம் கன்னடி தண்ணீர் கூட இந்த தமிழக அரசால் பெற்றுத்தர முடியவில்லை. ஏற்கனவே நமது தமிழகம் விவசாய பூமி இது. இன்றைக்கி தண்ணி இல்லாமல் எல்லா பகுதியும் வறண்டு போய் கிடக்கு. இன்னும் வருங்காலம் இதை விட மோசமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி எல்லா விலைவாசியும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி தக்காளியை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க. தக்காளியை பற்றி, வெங்காயத்தை பற்றி, சின்ன வெங்காயம், காய்கறி விலைகள் இதெல்லாம் உயர்வதற்கு காரணம் என்ன? இங்கே வேண்டிய தண்ணீர் இருந்து விவசாயம் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக இதுக்கு எல்லாமே நம்ம வந்து தீர்வு காண முடியும். உண்மையாக மக்களுக்கு தீர்வு காண வேண்டிய அரசு மற்றவர்கள் மீது குறை சொல்லி மற்றவர்கள் மீது பழி போட்டு தப்பிச்சுக்கணும் தான் நினைக்கிறாங்களே ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதுல யாருமே யோசிக்கலை. அதனால் இன்றைக்கி இந்தியான்னு அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாம். ஆனால் இந்தியா முழுக்க அந்த கூட்டணியில் இருக்கும் தலைவர்களுக்குள்ளேயே பலவிதமான முரண்பாடான கருத்துகள் இருக்கிறது. இந்த கூட்டணி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஜெயிக்குமா என்பதை தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக நமக்கு உணர்த்தும். அதுக்கு தான் இப்போ நான் பதில் கொடுத்தேன்.
இல்லை அதுக்கு தான் இப்போ நான் நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். நீங்கள் சிறிய கட்சிகள் என்று சொல்பவர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தவர்கள். ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலோ அதிமுக கூட்டணியிலையோ திமுக கூட்டணியிலோ இல்லை. இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கட்சியினுடைய பணிகளை மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் தேர்தல் இன்னும் 6-7 மாதம் இருக்குது. நிச்சயமாக தேமுதிக உறுதியான நல்ல ஒரு முடிவை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன், இப்போ இந்த நிமிடம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் அளிக்க முடியாது. நிச்சயமாக எங்களுடைய கட்சியின் வளர்ச்சி எங்களுடைய எதிர்காலத்தை கருதி நிச்சயம் கேப்டன் அவர்கள் நல்லது ஒரு முடிவை எடுப்பாங்க, அது உங்களுக்கு அறிவிக்கப்படும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியா இல்லை வேறு கூட்டணியா என்பதை நிச்சயம் நாங்கள் இப்போ சொல்ல முடியாது. வருங்காலங்களில் தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு உறுதியாக நாங்கள் அறிவிப்போம். அதுவே இந்த செய்தியை நானே அன்னைக்கு பேப்பரில் பார்த்து அன்றைக்கி தான் எனக்கே அந்த செய்தி நான் படிக்கும்போது தான் எனக்கே தெரியுது. அப்படியே நீங்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள் இல்லாததையும் பொல்லாததையும் ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே எழுதுறீங்க பல விஷயத்தை. இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு செய்தி. நான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டது மாதிரி நான் பேசினது மாதிரி ஒரு கருத்து நீங்கள் பதிய வச்சுருக்கீங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் என்றைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கிடையாது. எப்போ தேர்தல் நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக எங்கள் மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசி அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நிச்சயமாக அதற்கு பிறகு ஒரு தெளிவான முடிவு எடுப்பது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால் யாரிடமும் மறைமுகமாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை, அது தவறான ஒரு செய்தி. இல்லை, திமுக தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறாங்களா அப்படின்றத பத்திரிகை நண்பர்களாக நீங்கள் தான் சொல்லணும். 1000 ரூபாய் நம்ம பின்னாடி வருவோம், ஒரு தொகுதிக்கு ஒரு புகார் பெட்டி வைப்போம், ஒரே ஒரு தொகுதி முழுக்க இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் அந்த புகார் பெட்டியில் நீங்கள் புகார் அளிக்கலாம். உடனடியாக அந்த புகார்களை நானே நேரடியாக சென்று அதை ஆய்ந்து ஒரு மாதத்துக்குள் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும்னு முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தார். உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு புகார் பெட்டியா, ஒரு மாவட்டத்தில் ஒரு புகார் பெட்டி எங்கேயாவது இருக்கிறதா என்பதை பத்திரிகை நண்பர்கள் தான் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும். தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் வேறு, ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவின் நிலைப்பாடு வேறு. எதுக்கெடுத்தாலும் அப்போல்லாம் ஆர்ப்பாட்டம், எதுக்கெடுத்தாலும் போராட்டம். நேற்று கூட நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தலைமை கழகத்தில் 2013 பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து தஞ்சம் பிடுங்க, இங்கே நம்ம கட்சி ஆஃபீஸுக்கு தஞ்சம் வந்து ஹெல்ப் கேட்டாங்க. எதுக்குன்னா கோயம்பேடில் அவங்க வந்து போராட்டம் நடத்துவதற்காக வந்தாங்க. காவல்துறை அவங்களை கலைத்து செல்ல சொல்ல உடனே அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் முன் அனுமதி இல்லாமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை கழகத்திற்கு அவர்களாகவே வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. இங்கே இருக்கிற நம்ம ஆஃபீஸ் நிர்வாகிகள் எனக்கு ஃபோன் பண்ணி தொலை பதிசில் கேட்குறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க ஒரு 300-400 பேர். நான் கேட்டேன், முன் அனுமதியே பெறலையே எப்படி வந்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கேப்டனுடைய அலுவலகம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்துட்டோம். அவங்கெல்லாம் யாரு? பட்டதாரி ஆசிரியர்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதனால் அத்தனை பேர் இங்கே வந்தாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பி வந்தவர்களை நிச்சயமாக உரிய பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உணவளித்து பத்திரமாக நாங்கள் திருப்பி அனுப்பணும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா,
ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். இன்னைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தியிருக்காங்களா திமுக? எல்லா பக்கமும் மணல் கொள்ளை மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது, கனிம வளக்கொள்ளை. நான் கூட ஆலங்குளத்தில் போய் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினேன். அங்கே மட்டும் கிடையாது, கரூர், திருச்சி, வேலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், எல்லா பகுதியிலையுமே மணல் கொள்ளை. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு அவங்களே அதில் பினாமியாக குவாரிகளை எடுத்து இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா இது எந்த அளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அரசு நிர்மணித்த அந்த அளவை விட ஒரு நாளைக்கு 1000 லாரிகள் வந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்கால தமிழகம் இன்னைக்கு கேள்விக்குறி ஆகிட்டுருக்கு, இது உண்மை. இருக்கின்ற அத்தனை வளங்களையும் இன்னைக்கு சுரண்டிக்கிட்டு இருந்தா எதிர்கால சந்ததிகளுக்கு தமிழ்நாட்டில் என்ன கிடைக்க போகுது? இப்பயே தண்ணி இல்லை, வறண்ட பூமி ஆயிடுச்சு. நமக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய கர்நாடகம் இன்னைக்கு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் போறாரு, மீட்டிங் போடுறாரு, தேர்தலுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இன்னைக்கு கூட்டணியில யூஸ் பண்ணிக்கிறாங்களே ஒழிய மக்கள் பிரச்சனையை அன்னைக்கு பேசினாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. துரைமுருகன் அவர்கள் போய் சென்ட்ரல் மினிஸ்டரை பார்த்து உடனே ஒரு மனு கொடுத்துட்டு வர்றார். அவர் வந்து இன்றைக்கி நேற்று மினிஸ்டர் இல்லை, எவ்வளோ வருஷம் மினிஸ்டர், பட் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு வந்திருக்கா? ஒவ்வொரு முறையும் கர்நாடகாவில் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் போய் தண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதற்கு நிரந்தர தீர்வு என்ன? ஒன்றுமே இல்லை. எல்லா பக்கமும் இன்றைக்கி கரண்ட்டு கட்டு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, எல்லா பிரச்சனையும் இருக்குது இன்றைக்கி. இதுக்கெல்லாம் வந்து பதில் அளிக்க வேண்டியவர் முதலமைச்சர், இந்த ஆட்சி. ஆனால் இது பற்றி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க, அடுத்த ஆளை பற்றி குறை சொல்வாங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஆளுநர் அவர்கள் மீது குறை சொல்கிறாங்க. அடுத்தவர்களை மீது குறை சொல்வதை விட உங்கள் ஆட்சி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கு இந்த அரசு நல்லது செய்யணும் சொல்லி கேட்டது. இது ஒண்ணும் இப்ப இது வந்து யூஸ்வலா இங்க நடக்கிற விஷயம் தான். இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அதிமுக ரைடு அனுப்புவாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக ரைடு வரும். இது வந்து இன்னைக்கு நேரத்தில் ஆண்டுதோறும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரைடு போகிற காட்சிகள் மட்டும்தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ கைப்பற்றினாங்க, எவ்வளோ அதில் லஞ்ச ஊழல் பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளோ திருப்பி கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க, ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ரைடுகள் நடந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் எதுக்காவது ஒன்று தீர்வு வந்திருக்கா? அதுவே நெட் கேஷாக அவங்க வீட்டில் இருந்ததை கைப்பற்றியிருக்காங்க. நெட் கேஷ் கைப்பற்றும் போது அது வந்து நிச்சயம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான விளக்கத்தை திரு பொன்முடி அவர்கள் கொடுக்கணும். அந்த காசு எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, எந்த மூலமாக வந்தது என்பதெல்லாம் அவங்க கொடுக்கணும். ஏன்னா அவர் மேலேயே பல லஞ்ச ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஸோ இது வந்து கவர்னர் வந்து அவருடைய வேலையை அவர் செய்கிறாரு, முதலமைச்சர் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் வந்து நீங்கள் தலையிடக்கூடாது, நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு அடுத்த ஆள் மேலே பழியை போடுறதை விட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செய்தாலே இந்த தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். ஆமாம், இதை கேட்டால் சென்ட்ரல் ஆல்ரெடி அமித்ஷா அவர்களே இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் இருந்தாருன்னு சொல்லி அவங்க காரணம் சொல்கிறாங்க. உறுதியாக சொல்லணும்னா லஞ்சம் ஊழலில் கைது செய்யப்பட்டவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போது ஒட்டுமொத்த திமுக குடும்பமும் ஒட்டுமொத்த திமுக கட்சியும் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அந்தளவு அவங்க அவர் மூலம் பலனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரிகிறது. இல்லைன்னா எதுக்காக ஒரு லஞ்ச ஊழலில் கைது செய்யப்பட்டவரே இன்னைக்கு ஓமந்துருவாரிலிருந்து காவேரி மருத்துவமனை, காவேரியிலேருந்து புழல், ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி வராதா? ஏன் மக்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க? அப்போ இந்த அரசே மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தரமான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்குதா? அப்போ மந்திரிக்கு ஒரு நிலைப்பாடு, மக்களுக்கு ஒரு நிலைப்பாடா?
சரி, காவேரி மருத்துவமனை கூட்டு போனீங்க, அங்க என்ன நடந்துச்சு என்பதை நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்தீர்களா? மக்களுடைய டவுட் என்னன்றது நான் சொல்றேன், அவருக்கு ஆபரேஷனே நடக்கல அப்படின்னு தான் மக்கள் கருத்தாக இருக்கிறது. வெறும் என்ஜிஓ தான் பண்ணியிருக்கான், ஆப்ரேஷனே நடக்கல அப்படிங்கிறது தான் மக்கள் கருத்தாக இருக்கு. அதனால இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது நீதி அரசர்களும் இடி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்களும் உறுதியாக அங்கே என்ன நடந்தது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி இருப்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தவறான ஒரு முன் உதாரணமாக அமைந்துவிடும். 1000 ரூபாய் அதுதான் நான் சொல்ல வந்தேன். தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுக்குறோம் தான் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க, அதன் மூலமாக தான் ஓட்டு வாங்கினாங்க, ஜெயிச்சாங்க, ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ மட்டும் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ 2.5 வருஷம் கழிச்சு, 5 வருஷத்தில் 2.5 வருஷம் போயிடுச்சு, இன்னும் இருக்கிறது 2 வருஷம். இப்போ தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறதே, ஒட்டுமொத்த பெண்கள் இன்னைக்கு அதை எதிர்க்கிறார்கள் என்பது உண்மை. அப்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இந்த ப்ரெஸ் மீட் மூலம் நான் கேட்டுக்கிறேன், எப்படி நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீர்களோ அது போல தகுதி உடைய பெண்களுக்கு மட்டும்தான் ஓட்டுக்கு காசுனா, இன்னைக்கு இந்த ஆட்சியை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த உறுதியை நீங்கள் கொடுத்து மக்களிடம் சென்று வாக்கு வாங்க முடியுமா? எத்தனையோ பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எதுவுமே நிறைவேற்றலை. அப்போ இந்த பொய்யான வாக்குறுதியை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அவர்கள், அதனால் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் நான் தேமுதிக உறுதியாக தெரிவிக்கிறது. ஓகே, வெகு விரைவில் கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கிறது, அந்த தேதி எங்கு நடக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் வெகு விரைவில் அறிவிப்போம். அறிவுரை வழங்குறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது, ஏன்னா அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு நல்ல மாணவம் வந்தவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக உணவளித்து எல்லாம் கொடுத்துருக்க உதவி நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். வர்றாரா அரசியலுக்கு வரலையான்றது அவர் தான் தெளிவுபடுத்தணும், அவர் தான் அதை பற்றி சொல்லணும். அது அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசுவது சரியானதாக இருக்காது என்பது எங்களுடைய இன்னைக்கு 40 ஆண்டுகாலம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் அவர்கள். இனி கேப்டனை மாதிரி ஒருத்தர் நினைச்சாலும் பிறந்து வந்தாதான், இங்கே எதையுமே இப்படி செஞ்சால் இப்படி வரும் அப்படின்னு எதையும் எதிர்பார்க்காம தன்னால் முடிந்ததை மக்களுக்கு செய்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். அதனால் கேப்டனை மாதிரி நம்ம நினச்சா அதனுடைய விளைவு மிக மோசமாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கேப்டன் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு முன்னுதாரணம். ஒரு பர்த்டே நடக்குதுன்னா அதில் எல்லாருக்கும் எப்படி உதவி செய்யணும், கல்வி உதவி எப்படி செய்யணும், அன்னதானம் எப்படி வழங்க வேண்டும்,